வெல்கம் டு பப்ளிக் டாக்டர் சேனல். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து சார், நிறைய பேருக்கு ரத்த சோதனைன்றாங்க, அடிமை ரொம்ப கம்மியா இருக்குன்றாங்க. இப்போ எங்க வீட்லயே நிறைய பேருக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய பேரு ரத்தம் கம்மியா இருக்கு. சரி, என்ன பிரச்சனை வரும்? என்ன ரத்தம் கம்மியா இருக்குன்னு சாதாரணமா நினைக்க வேணாம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ரத்தம் கம்மியா இருக்கும் போது ஸ்கூல்ல அவனுக்கு நினைவாற்றல் கம்மியா இருக்கும், படிக்கும் திறன், கவனிக்கும் திறன் எல்லாமே கம்மியா இருக்கும், அவனோட ஸ்கூலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அதே அந்த பையன் படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அவனை சரியா வேலை செய்ய முடியாது, அவனுடைய வேலை செய்யும் திறனும் கம்மியா இருக்கும். இதனால பொதுவா பார்த்தோன்னா அவனுடைய வாழ்க்கையுடைய மேம்பாடாது, வாழ்க்கையுடைய நிலையானது கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால ரத்த சோகை அப்படிங்கறது நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே வேணாம். அதே போல ஒரு பெண்மணி வந்து ரத்தம் கம்மியா இருக்கும்போது அவங்க மாசமாயி குழந்தைய பெற்றுக்கிட்டா அந்த பிறக்கிற குழந்தைக்கும் ரத்தம் கம்மியா பிறக்கும், பிறக்கிற குழந்தையானது எடை குறைவாகவும் பிறக்கும். அதனால ரத்த சோகையை சாதாரணமா நினைக்காம நம்ம கரெக்டான டைம்ல டீம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ரத்த சோகை இருக்கிறவங்க என்னென்ன உணவு சாப்பிடலாம்? ரத்த சோகை இருக்கிறவங்க என்னென்ன சாப்பிடலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ரத்தம் உருவாகிறதுக்கு தேவையான ஹீமோகுளோபின், அதனுடைய பேசிக் நம்ம புரிஞ்சுப்போம். ஹீமோகுளோபின்ல பாத்தோம்னா ஹீம் மற்றும் குளோபின் என்று இரண்டு பார்ட் உள்ளது. ஹீம் உருவாவதற்கு அயன் தேவை, அதே குளோபின் உருவாவதற்கு புரோட்டீன் தேவை. நம்ம இந்த அயன் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் புரோட்டீன் ஃபுட் சாப்பிட்டாதான் ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும். அயன் ரிச் ஃபுட்ஸ் பார்த்தோம்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஆட்டீரியல் சாப்பிடலாம், மீன் நிறைய சாப்பிடலாம். அதே வெஜ்ல என்னென்ன உணவுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா கீரைகள் நிறைய சாப்பிடணும், முக்கியமா முருங்கைக்கீரை சாப்பிடணும், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, மாதுளம்பழம், வெல்லம், கருப்பட்டி, கடலை பருப்பி, அத்திப்பழம், தேனில் ஊற வைத்த அத்திப்பழம் போன்ற உணவு நிறைய சாப்பிடணும். அவல், புறக்கோழி போன்ற உணவுகளையும் நிறைய சேர்த்துக்கணும். அந்த உணவுகள் சாப்பிடும் போது என்னென்ன உணவுகள் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கலாம். நம்ம அயன் அப்சார்ப்ஷனை கால்சியம் குறைக்கும், அதனால அயன் மாத்திரை சாப்பிட்டாலோ அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்டாலோ கூடவே கண்டிப்பா கால்சியம் நிறைந்த டீ, காஃபி, பால் மற்றும் தயிர் போன்ற உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். அது விட்டமின் சி ஆனது அயனுடைய அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அயன் டேப்லெட்டோ இல்ல அயன் ரிச் ஃபுட் சாப்பிடும் போது விட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்களான நெல்லி, ஆரஞ்சு, கொய்யா போன்ற உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து அயன் ரிச் ஃபுட் சாப்பிடுறதுக்கு ஒரு டயட் சார்ட் பத்தி பார்க்கலாம். காலைல தூங்கி எழுந்த உடனே முதல் நாள் நைட்டே ஒரு 10 கருப்பு திராட்சையை ஊற வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். மறுநாள் காலை தூங்கி எழுந்து அந்த தண்ணீரை குடித்து விட்டு அந்த 10 கருப்பு திராட்சையை சாப்பிட்டு விடுவோம். காலை டிஃபன் டைம்ல கண்டிப்பா கீரை கூட்டோ அல்ல பீட்ரூட் கூட்டோ சாப்பிடுங்க. 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல நீங்க காலையில பீட்ரூட் சாப்பிடலன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். இல்ல நீங்க பீட்ரூட் காலையிலே சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம், கடலை பருப்பி, அத்திப்பழம், தேனில் உருவத்த அத்திப்பழம் போன்ற உணவுகளை நீங்க ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம். மதிய டைம்ல லஞ்சுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா ஆட்டு ஈரல், மீன் போன்ற உணவுகளை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரத்த பொரியல் ஒத்துக்குன்னா ரத்த பொரியலும் நீங்க சாப்பிடலாம். வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பா பார்த்தோம்னா கீரை கூட்டு டெய்லியுமே மதியம் இருக்கணும், பீட்ரூட் கூட்டும் சாப்பிடலாம். ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் டைம்ல புரோட்டீன் நிறைந்த உணவுகளான பட்டாணி சுண்டல், கொண்டை கடலை, பச்சை பயிறு, காராமணி போன்ற சுண்டல் உணவுகளை சாப்பிட வேண்டும். ஏன்னா ரத்தம் உருவாவதற்கு புரோட்டீனும் தேவை. அதே மாதிரி ஈவினிங் டைம்ல சிட்ரஸ் பழங்களான கொய்யா, ஆரஞ்சு, நெல்லி போன்ற உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவு சாப்பிட்டு தூங்க போகும்போது சுடுதண்ணில திரிபலாசூரணம் சேர்த்து கலந்து குடிங்க. திரிபலாசூரணம் சாப்பிடும் போதும் ரத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உதவும். இது மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டா சரியாயிடும் சார். இது மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டா ரத்த சோகை சரியாவதற்கு உதவுமே தவிர இது மட்டும் பண்ணாலே சரியாயின்னு கிடையாது. ஏன்னா ஒரு சில வீடியோக்குள்ள கருப்பு திராட்சை மட்டும் சாப்பிடுங்க, இல்ல பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிடுங்க, இல்ல பீட்ரூட் ஜூஸ் மட்டும் குடிங்க ரத்த சோகை சரியாயிடும் அப்படின்னு தவறான தகவலை அளிக்கிறாங்க. அது உண்மை இல்லை. ஒருத்தருடைய ரத்த சோகையுடைய தீவிரத்தை பொறுத்து ட்ரீட்மெண்ட் ஆனது, சிகிச்சையானது மாறுபடும். ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின் ரத்த அளவானது 9 to 13 வரை இருக்கும் போது அவர்களுக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது வாய் வழியாக சாப்பிடக்கூடிய அயன் டேப்லெட்டையோ சிறப்பையோ எடுத்துக்கணும். தொடர்ந்து 3 to 6 வரை மருத்துவர் அறிவுரைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே ரத்த சோகையானது குணமாகும். அது ரத்த சோகையானது மாட்ரேட் அனிமியா என்ற நிலையில் இருக்கும் போது, அதாவது ரத்த அளவு ஹீமோகுளோபின் அளவு 7 to 9 இருக்கும் போது அயன் சுக்ரோஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 4 எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ரத்தமானது ரத்த அளவானது 7 கீழ் இருக்கும் போது கண்டிப்பாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்தம் ரத்தமானது ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது 7 கீழே இருக்கும்போது சிவியர் அனிமியா என்று சொல்வார்கள்.
இதுதான் டிக்டம், இதுதான் புரோட்டோகால் அப்படிங்கிறது கிடையாது. ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போது, மோஸ்ட்லி 7 to 9 இருக்கும் போது ஐன்சிப்ரோஸ் அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டாங்க. ஓரல் சப்ளிமெண்ட் சிறப்பு சாப்பிட்டாலே சரியாயிடும். அதே போல ஒரு நோயின் தன்மைக்கு ஏற்ப, அவர்கள் இருக்கும் வேறு நோய்களின் தன்மைக்கு ஏற்ப சிகிச்சையானது மாறுபடும். உங்களுக்கு என்ன சிகிச்சை தேவை என்பதை டாக்டர் தான் முடிவு செய்வார். டாக்டர் சொல்கிற சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக ரத்த சோகையானது சரியாகிவிடும். சரி சார், ரத்த சோகனா சார், ரத்த சோகை அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறன் கம்மியா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, ஆக்சிஜன் தேவை. நம்ம ஆக்சிஜன் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே தெரியும். உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் எடுத்து செல்கிறது. இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பது தான் நம்ம வந்து ரத்த சோகை அனிமையான்னு சொல்றோம். ஆண்களுக்கு ரத்தத்தின் அளவு 13 கீழ் இருக்கும் போதும், பெண்களுக்கு ரத்தத்தின் அளவு, அத ஹீமோகுளோபின் அளவு 12 கீழ் இருக்கும் போதும் அதான் நம்ம ரத்த சோகைன்னு சொல்றோம். இந்த ரத்த சோகை ஏன் சார் வருது? ரத்த சோகை வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு. நம்ம உணவுல அயன் சத்தானது கம்மியா எடுத்துக்கிறோம், அதுதான் மிக முக்கியமான காரணம். நம்ம நாட்டுல அயன் டெபிஷியன்சி அனிமையா, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு அனிமையா தான் முக்கியமான காரணம். அதே போல ரத்த சோகை வருவதற்கு குழந்தைகளை பார்த்தோம்னா பூச்சி தொந்தரவு, வயிற்றுல பூச்சி இருக்கும், இதனால வந்து அனிமையா நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமா குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 50% பார்த்தோம்னா அனிமையா இருக்கு. அதுவே பெண்களுக்குமே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அனிமையா இருக்கு. ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அனிமையா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணால் ஒழிய, அன்லஸ் அதர்வைஸ் ப்ரூவ்டு, ப்ரூவ் பண்ணால் ஒழிய கண்டிப்பா அவங்க அனிமையா இருக்குன்னு தான் அர்த்தம். மோஸ்ட் எல்லா லேடிஸ்க்குமே அனிமையா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் மாதிரி டைம்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தப்போக்கு இருக்கு. அதனால வந்து அவங்க ஆண்களை விட 5 கண்டிப்பா நிறைய சாப்பிடணும். ஆனா எதிர்பார்த்ததுக்கு நமக்கு எதிராக நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கு. ரத்த சோகை இருக்கிறதால அவங்க மாசமாய் குழந்தை பெற்றிருக்கும் போது நிறைய சிக்கல்கள் இருக்கு. என்ற இருக்கிற காலகட்டத்துல இந்த டெலிவரி பாக்குற டாக்டர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல இந்த ரத்த சோகையும் ஒண்ணு. ஏன்னா நிறைய பேர் ரத்த சோகை இருக்கு, டெலிவரி டைம்ல அவங்களுக்கு கரெக்ட் பண்ணாத நிறைய பிரச்சனைகளை டாக்டரும் சந்திக்கிறாங்க, அந்த பேஷண்டும் சந்திக்கிறாங்க. அதே போல ரத்தம் வந்து குறைவாக இருப்பதற்கு புற்றுநோய், கிட்னி ஃபெயிலியர், ரத்த புற்றுநோய், ரத்தம் உருவாவதில் குறைபாடு போன்ற பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. ஒருவருக்கு தொடர்ந்து சிகிச்சை எடுக்கும் போது ரத்த சோகையானது சரியாகலைன்னா டாக்டர் சொல்கிற பரிசோதனைகளை செய்து எதனால் ரத்த சோகை வருகிறது என்ற அடிப்படை காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே நம்ம ரத்த சோகையை சரி பண்ண முடியும். மாறாக இந்த உணவு மட்டும் எடுத்துக்கலாம், இது மாதிரி யூடியூப்ல சொன்ன மாதிரி இதை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டனா ரத்த சோகையை சரி பண்ண முடியாது. தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை படி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ரத்த சோகை என்னென்ன அறிகுறிகள் வரும்? ரத்த சோகை இருக்கிறதுல அறிகுறிகள் பார்த்தோம்னா உடல் சோர்வா இருக்கும், டயர்டா இருப்பாங்க, உடல் வலி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறிகுறிகளானது மாறுபடும். ரத்த சோகையின் தீவிரத்தை பொறுத்தும் மாறுபடும். ரத்த சோகை தீவிரமா இருக்கும்போது சிலர் நடக்க கூட கஷ்டப்படுவாங்க, ஒரு மாடிப்படி என்ன கஷ்டப்படுவாங்க, ஒரு கஷ்டமான வேலை செஞ்சா டயர்டா இருக்கும், உடல் வலி வரும், நெஞ்சு படப்படுக்கும், நடக்க கூட கஷ்டப்பட்டு கை கால் வீக்கம் போன்ற தொந்தரவுகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. சரி சார், மாசமா இருக்கிறவங்க அயன் டேப்லெட் சாப்பிடறாங்களா சார்? அதை சாப்பிட்டா குழந்த கருப்பா போறதுன்ற நிறைய பேர் டவுட் இருக்கு, அதை பத்தீங்கன்னா சார்? அயன் டேப்லெட் சாப்பிட்டா குழந்தை கருப்பா இருக்கும் என்பது ஒரு மூட நம்பிக்கை, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் கேட்டா நம்ம அயன் டேப்லெட் மாசமா இருக்கும்போது சாப்பிட்டாதான் குழந்தை நல்ல ரத்தத்தோட பிறக்கும். ரத்தத்தோட கலர் ரெட்டு, அதனால வந்து குழந்தை எந்த கலர்ல பிறந்தாலும் ஒரு கலையா ஒரு தெளிவா இருக்கிறதுக்கு இந்த அயனா ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பா இது மாதிரி நம்பிக்கைகளை விட்டுட்டு இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் அயன் சப்ளிமெண்ட்டை கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்போ குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட ரத்த சோகை இருக்குமா சார்? கண்டிப்பா, ஒருத்தன் குண்டா இருக்காங்க ரத்தம் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது தவறு. குண்டா இருக்கிறதுக்கும் ரத்தத்தின் அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் கேட்டா ரத்தம் கம்மியா இருந்ததான் அவன் உடம்புல நீர் சேர்ந்துட்டு பார்க்க கொஞ்சம் ஊதன மாதிரி குண்டா இருக்கிற மாதிரி தெரிவாங்க. இப்போ அயன் டேப்லெட் சாப்பிட்டாக்கா அவன் உடம்பு வெயிட் போட்டுரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அப்படியும் கிடையாது, அதுவும் குறிப்பா பெண்கள் சில பேர் வந்து அயன் டேப்லெட் சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க, அது விட்டமின் சப்ளிமெண்ட் தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது, அயன் சப்ளிமெண்ட்டுக்கும் வெயிட் ஏறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் கேட்டா நீங்க அயன் டேப்லெட் கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வந்து குறிப்பிட்ட அளவு கம்மியா இருந்தா உங்க உடம்பானது பாத்தீங்கன்னா அந்த நீர் எல்லாம் குறைஞ்சி உடல் எடை குறைஞ்ச மாதிரி கொஞ்சம் தெரியுமே தவிர கண்டிப்பா அதனால வந்து வெயிட் ஆனது இன்க்ரீஸ் ஆகாது. சார், இப்போ வந்து மாசமா இருக்கிறவங்க அயன் டேப்லெட் எப்போ சாப்பிடலாம்? அயன் டேப்லெட் வந்து 4 முடிவுல இருந்தே சாப்பிடலாம், ஏன்னா முதல் 3 உங்களுக்கு வாந்தியானது இருக்கும். இதனால வந்து பெரும்பாலும் வந்து இந்த அயன் டேப்லெட் வந்து முதல் 3 கொடுக்கறது இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒத்துக்கணும் அயன் டேப்லெட் முதல்ல இருந்தே கூட இந்த வாந்தி எதுவும் இல்லை, தொந்தரவு எதுவும் இல்லைன்னா முதல்ல இருந்தே சாப்பிடலாம். இன்னும் கேட்டா நம்ம
பெரும்பாலான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரத்த சோகையானது இருக்கிறது. கடைசி டைம்ல பிளட் ஏத்துற மாதிரியும் அயன் சுக்ரோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் கண்டிப்பா பாருங்க, அயன் டேப்லெட்டை கண்டிப்பா சாப்பிடணும், டாக்டர் சொல்ற மாதிரி சாப்பிடணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அயன் டேப்லெட் சாப்பிடும் போது கண்டிப்பா பால், தயிர், டீ, காஃபி போன்றவற்றை சாப்பிடவே கூடாது. இது மாதிரி சாப்பிடும் போது அவங்க அயன் டேப்லெட் ரெகுலரா சாப்பிட்டா கூட அயன் அப்சர்ப்ஷன் கம்மியாகி அனிமியா கரெக்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இப்போ ரத்த சோகை சரி பண்றதுக்கு அப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? முதல்ல டாக்டர் போங்க. அவங்க பேசிக்கான டெஸ்ட் ஹீமோகுளோபின் அளவு எடுத்து பார்ப்பாங்க. இனிஷியலா ஹீமோகுளோபின் செக் பண்ணிட்டு உங்க ஹீமோகுளோபின் அளவு 9-13 இருந்தா உங்களுக்கு வந்து ஓரல் சப்ளிமெண்ட்ஸ், டேப்லெட் மற்றும் சிறப்பே போதும். அது 7-9 இருக்கும்போது உங்க நோயின் தன்மையை பொறுத்து, கூட இருக்கிற டிசீஸை பொறுத்து மோஸ்ட்லி அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் டாக்டர் சொல்ற மாதிரி 4 டோஸ் போட்டுக்கோங்க. அந்த டோஸ் போடும்போது கண்டிப்பாக அயன் சிறப்போ அயன் டேப்லெட்டோ ஓரலாக வாய் விட எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் முடிஞ்சு 15 நாள் கழிச்சு உங்க ஹீமோகுளோபின் அளவு 9 மேல ஏறி இருக்கா, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு என்று பார்ப்பாங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த அயன் லெவலானது 9 கீழே இருந்தா திருப்பம் தேவைப்பட்டா ஒரு டோஸோ 2 டோஸோ அயன் சுக்ரோஸ் என்ற இன்ஜெக்ஷன் ஆனது 100 ml குளுக்கோஸ்ல கலந்து போடுவாங்க. அப்படியே இந்த 6 இன்ஜெக்ஷன் போட்டோ உங்களுக்கு ரத்தமானது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, தொடர்ந்து கம்மியாயிருக்குன்னா, அவங்க கர்ப்பிணி தாய்மாரா இருக்கும்போது 8 பாயிண்ட் கீழே இருக்கும்போது ரத்தமானது பிளட் டிரான்ஸ்மிஷன் செய்வாங்க, ரத்தமானது ஏத்துவாங்க. அதுவே அவங்க வந்து மாசமாலாம் எதுவும் இல்லை, ஒரு நார்மல் பர்சனா இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து ரத்தம் கம்மியா இருக்கும்போது எதனால ரத்தம் குறையுது என்று அவங்களுக்கு ஃபுல்லா பிளட் செக்அப், தேவைப்பட்ட ஸ்கேன் மற்றும் பரிசோதனைகள் போன்றவற்றை செய்து எதனால குறைகிறது என்று பார்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் தொடர்ந்து ரத்தம் வாந்தி இருக்கும், வயிற்றில் புண்ணு இருக்கும், மலத்தில் ரத்தமானது கலந்து வரும், இது மாதிரி பைல்ஸ், ஃபிஷர் போன்ற இருக்கவங்களுக்கு மலத்தில் ரத்தம் கலந்து வரும், இது மாதிரி தொடர்ந்து ரத்தப்போக்கு உதிரப்போக்கு இருக்கும்போது ரத்தம் குறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் டைம்ல மாதவிடாய் என்கிற உதிரப்போக்கு அதிகமா இருக்கும் போதும் ரத்தம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எதனால வருதுன்னு கண்டறிஞ்சு அந்த மூல காரணத்தை சரி செய்ய வேண்டும். ஒரு சில பேருக்கு புற்றுநோயினால் கூட ரத்தம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ரத்தம் தானே கம்மியான அசால்ட்டா இருக்க வேணாம், தொடர்ந்து நீங்க டாக்டர்கிட்ட சென்று பரிசோதனை செய்யும் போது உங்களுக்கு எதனால ரத்தம் குறைகிறது என்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை அளிப்பார். அதுமாரி குழந்தைகள்ல பார்த்தோன்னா மோஸ்ட்லி பூச்சி தொந்தரவு இருக்கும், பூச்சி தொந்தரவு ரத்தம் குறையும். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆல்பெண்டசோல்ங்கிற பூச்சி மாத்திரை எடுத்துக்கொண்டாலே பூச்சி தொந்தரவு சரியாகி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு அயன் லெவல் நார்மல் ஆகி அனிமியா கரெக்ஷன் ஆகும். அதுபோல இப்ப அரசாங்கத்திலேயே அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி மாணவர்களுக்கு வருடத்திற்கு 2 முறை பூச்சி நீக்கம் மாத்திரை கொடுக்கப்படுகிறது. நேஷனல் டிவார்மிங் ப்ரோக்ராம் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதனால வந்து உங்க குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் போது அங்கு அளிக்கப்படும் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பெற்றோர்கள் அறிவுறுத்த வேண்டும். நான் கூறிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆரோக்கியம் தொடர்பான தகவல்கள் உங்கள் உள்ளங்கையை தேடி வர பப்ளிக் டாக்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.